மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் தற்போது 1,84,00,000 கொரோனா தடுப்பூசிகள் கையிருப்பில் உள்ளதாக மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அடுத்த 3 நாட்களில் 11,00,000 மேற்பட்ட தடுப்பூசிகள் அனுப்பி வைக்கப்படும் என்றும் கூறியுள்ளது. விலை இல்லாமலும் மாநில அரசுகளின் கொள்முதல் அடிப்படையிலும் 22 கோடிக்கு மேற்பட்ட தடுப்பூசிகள் இதுவரை வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. இதில் 20 கோடியே 17,00,000 மேற்பட்ட தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளதாக கூறியுள்ளது. அமெரிக்காவுக்கு அடுத்தபடியாக இந்தியாவில்தான் 20 கோடிக்கு மேற்பட்ட தடுப்பூசிகள் இதுவரை செலுத்தப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சகம் குறிப்பிட்டுள்ளது.